ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை வாசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம், அதே சமயம் ஒரு எச்சரிக்கையான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. வாங்க இந்த பதிவில் அது என்னன்னு பார்க்கலாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டமானது 4 அடி வரை உயர்ந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். கடந்த 2 வருடங்களாக பருவமழை இல்லாத காரணத்தினால் சென்னையில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அப்படி இருந்தாலும் தமிழக அரசின் மாற்று ஏற்பாடுகள் மூலம் குடிநீர் தட்டுப்பாடு தவிர்க்கப்பட்டு வருகிறது. சென்னையில் நிலத்தடி நீர் மட்டம் மிகவும் குறைந்து போன நிலையில் தற்போது தமிழக அரசு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மழைநீர் சேகரிப்பை வலியுறுத்தி வராங்க. அதன்படி அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு கட்டாயமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கு. கட்டிடங்களுக்கான ஒப்புதல் வாங்கும் போதே மழைநீர் சேகரிப்புக்கான கட்டமைப்பு திட்டத்தையும் சேர்த்து ஒப்புதல் வாங்க வேண்டும் என்று ஒரு கட்டாயமான அறிவிப்புகளையும் தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. இதனை அடுத்து பல கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் அண்மை காலமாக சென்னையில் பெய்து வரும் மழையினால் நிலத்தடி நீர்மட்டமானது 4 அடி அளவிற்கு உயர்ந்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 69,490 கட்டிடங்களில் மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை எனவும் அவர்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி முழுவதும் செப்டம்பர் 20 தேதிக்குள் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 38,407 கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அதனையும் விரைவாக செய்து கொள்ள வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்காங்க. இதே போல மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை அனைத்து கட்டிடங்களும் ஏற்படுத்தினால் நிலத்தடி நீர் மட்டமானது இன்னும் சில அடிகள் கூட உயர்ந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கார். உயிர் வாழ்வதற்கு அவசியமான தண்ணீரை சேகரிப்பதில் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமையை உணர்ந்து ஒவ்வொருவரும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துவது இன்றியமையாத அவசியமாகும். இது சென்னை வாசிகளுக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் எல்லா வீட்லயும் மழைநீர் சேகரிப்பை கொண்டு வந்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டமானது நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது. சோ இதுவரைக்கும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தலாம் பரவாயில்ல, இனியாவது உங்க வீட்டில் மழைநீர் சேகரிப்புக்கான கட்டமைப்பை ஏற்படுத்துங்க. ஸோ இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.